மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கிளாஸ் 12 யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி ரீடர். அதோட பேராகிராஃப் பார்க்க போகிறோம். பேராகிராஃபில் பகுதி 1 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 இதை ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லாம் குட்டி குட்டி சென்டென்ஸாக தான் எழுதியிருக்கேன். அன்னன்னைக்கு நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில் எழுதுறதுக்கு. இங்கே வந்து நான் பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து அதை சேர்த்து ஒரு பேராகிராஃபாக எழுதிருங்க. இது வந்து சினாப்சிஸ் மாதிரி போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அதில் எழுதிக்கோங்க. டாபிக் காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ். இதை எழுதினவர் லியோ டால்ஸ்டாய். ஸோ இதில் கேரக்டர்ஸ் யாருன்னா இவான் மிட்ரிச், இந்த டி வந்து சைலண்ட்டு, இவான் மிட்ரிச், அடுத்து அவரோட ஒய்ஃப் ஹிஸ் ஒய்ஃப், அடுத்து மேக்க சாமியோனிச், இவர் தான் இந்த இதில் ஒரு வில்லன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த தீம் வந்து என்னென்னா ஃபர்கிவ்னஸ், எப்போவுமே மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த குணம்ங்கிறத சொல்கிறது தான் இந்த கதை, சரியா? இப்போ வாங்க போகலாம். அக்ஷினோ வாஸ் ரிச் மர்ச்சன்ட். இந்த அக்ஷினோங்கிறவர் வந்து ஒரு நல்ல பணக்கார வியாபாரி, சரியா? ஆக்சுவலாக இவர் வந்து சின்ன வயசில் ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப கெட்டவராக இருந்தவர். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் வந்து ரொம்ப நல்லவராக மாறிட்டார், சரியா? இது அவர் பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். He lived with his wife and children in Vladimir. இப்போ அவர் எங்கே வசிக்கிறார்னா அவரோட ஒய்ஃபு சில்ட்ரனோட விளாடிமிரில் வசிக்கிறார். ஒன் டே ஹி டிசைடட் டு கோ டு எ ஃபேர் ஆன் அ பிஸ்னஸ் ட்ரிப்பு. ஃபேர்னால் என்னது? சந்தை. ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு வியாபார விஷயமாக ஒரு சந்தைக்கு போகிறதுக்காக அவர் ரெடி ஆகிறாரு, முடிவு பண்ணுறார், டிசைடர்னு முடிவு பண்ணுறார். ஹிஸ் ஒய்ஃப் ட்ரை டு ஸ்டாப் ஹிம் ஃபார் ஷீ ஹேட் அ பேட் ட்ரீம். அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் போகாதீங்க, ஏன்னா எனக்கு நேற்று ரொம்ப கெட்ட கனவு வந்துச்சு, உங்களை நான் ரொம்ப வயசானவராக பார்த்தேன், அதனால் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பட் அக்ஷினவ் இக்னோர்டு ஹர் ரிக்வெஸ்ட் அண்ட் செட் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து மதிக்கலை. அதை மதிக்காமல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட பயணத்தை தொடங்கிட்டார், கிளம்பி போயிட்டார். Unfortunately, he was arrested mistakenly for murdering a merchant. அதாவது துரதிருஷ்டவசமாக என்னாயிடுச்சு, அவர் போகையில் பை மிஸ்டேக் இவர் வந்து இன்னொரு மர்ச்சண்டை வந்து கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஹி வாஸ் இன்னசென்ட், ஹி வாஸ் இம்ப்ரிசன்ட் இன் சைபீரியா. அப்போ இவரை கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்க, சைபீரியாவில் ஜெயிலில் வச்சுட்டாங்க. பட் ஹி வாஸ் இன்னசென்ட், ஆனால் அவர் வந்து என்னது, உண்மையிலே தப்பு செய்யாதவர். தப்பு செஞ்சவர் வேற ஒருத்தர், அவருக்கு பதிலாக இவர் வந்து மாட்டிக்கிட்டார், சரியா? இது வந்து எல்லாமே குட்டி சென்டென்ஸு தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸாக அப்படியே மனப்பாடம் பண்ணிகிட்டே வந்துட்டு எழுதும்போது சேர்த்து பேராகிராஃபாக எழுதுங்க. இதோட அடுத்த பகுதியை நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாங்கிறதுக்காக சின்ன சின்ன பேராகிராஃபாக கொடுக்குறேன், அதனால் நீங்கள் வந்து படிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.